நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மற்றும் ஒரு தொகுப்பு என்னென்னா இன்னொரு நேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது நிறைய பேர் கேட்கும்போது இந்த குளியல் எண்ணெய் குளியல்கள்னால் வரக்கூடிய தோஷ நிவர்த்திகளை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு கேட்டிருந்ததுனால அதோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்லிடலாம் இந்த எண்ணெய் குளியல்னு வரும்பொழுது இதெல்லாம் நம்மளுடைய பண்பாடு தாங்க அப்படிங்கும்போது இந்த எண்ணெய் குளியல்களை பொறுத்த வரைக்கும் இதோட தன்மை என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பண்பாடுபடி நம்ம ஜென்ரலாகவே ஆண்கள் வந்து புதன்கிழமையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் அதே போல் பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி எண்ணெய் குளியல்கள் வந்து செய்கிறது உச்சிதம் அப்போ இதெல்லாம் நம்ம பின்னாடி காலங்களில் பண்ணுறது தான் பண்ணும்பொழுது இப்போ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துடுறோம் அதில் ஒரு வசனமும் உண்டுங்க உஷ்ணே உஷ்ண உஷ்ணகாலகா அப்படின்னு சொல்லி வருங்க அப்படின்னா இதோட இது என்னென்னா இந்த உஷ்ணத்தை உஷ்ணத்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னோ அதே மாதிரி நம்ம தமிழில் நம்ம சொல்லக்கூடிய விஷ்ண விஷயங்கள் என்னென்னா நம்மளோட இதுக்கு பொறுத்த வரைக்கும் மருத்துவருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக வாணிபருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் மருத்துவம் சார்ந்தே தான் நம்மளுடைய பண்பாட்டில் நம்ம வந்து கலாச்சாரங்களில் வாழ்ந்திருக்கோம்ங்கிறது உண்மை அப்போ இது இந்த தோஷங்கள் ரீதியான விஷயங்களுக்கு எப்படி எப்படிலாம் அந்த காலங்களில் வாழ்ந்திருக்காங்கன்னா ஏன்னா முன்னோர்கள் வந்து சாதாரணவங்க கிடையாதுங்க அந்த முன்னோர்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்ததற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருந்திருக்கு அதை அவங்க அந்த பெரியவர்கள் அந்த சின்ன பிள்ளைங்க மதித்து அதுக்குள்ள விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணும் நிறைய ஆரோக்கியத்தோடையும் சரி சில பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தும் இருந்தாங்கன்றது தான் உண்மை ஸோ இப்போ இதோட காரணங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது யார் ஒருத்தருக்கு கல்யாண ரீதியான பிரச்சனைகள் இருக்கோ அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் சரி குறிப்பாக பெண்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாருக்குமே இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸு ப்ளஸ் வந்து குழந்தை பேரில் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் குளியல்கள் வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் கொடுக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தில் இப்போ பெண்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் அப்போ அந்த பெண்களுக்கு வந்து நம்ம அந்த செவ்வாய்க்கிழமைகளில் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னால இது எந்த டயத்தில் நம்ம பண்ணணுங்க இது எந்த டயத்தில் பண்ணணும் அப்படின்னா பெண்களாக பார்க்குறவங்க இது வந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிடணும் மாதிரி அந்த எண்ணெய்கள் வைக்கும் பொழுது செக்காட்டின நல்ல எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தவும் அப்போ அந்த செக்காட்டின நல்ல எண்ணெய் மட்டும் பயன்படுத்தும் பொழுது அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து நீங்கள் பாதாம் ஆயிலோ அந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு வராதீங்க செக்காட்டினு நல்ல எண்ணெய் எடுத்து நல்லா சொத சொதன்னு நல்லா தேய்ச்சு சொத சொதன் நல்லா லிக்விடாக நல்ல விஸ்காசிட்டி நிறைய இருக்கணும் கொல 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 கொலன்னு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துட்டு நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது அந்த டையத்தில் மந்திர ரீதியான மணி மந்திர ఔஷதம் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா இப்போ இதுவும் ஒரு வகையான மருத்துவமே எண்ணெய் குளியலே ஒரு மருத்துவம் தான் அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த யத்தில் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது யாரை நினைச்சுக்கணும்னா முருகப்பெருமானை நினச்சிக்கிறது அதே போல நீங்கள் ஒருவேளை வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஆஞ்சநேய சுவாமியை மனசார நினச்சிக்கிறது அப்போது அந்த முருகனுக்கு உள்ள மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எளிமையான மந்திரங்கள் ஓம் சரவண பவனும் சொல்லிக்கலாம் இல்லை ஓம் சவம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளௌம் சவம் நமகன்னு சொல்லிக்கலாம் ஆஞ்சநேய சுவாமியை சொல்கிறவங்களாக இருந்தால் அந்த ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றை தாவி அந்த மந்திரங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இது ஏன் அதை ஒரு மந்திரத்தோட ஒரு தெய்வீகமாக பண்ணுற காரணங்கள் என்ன அப்படின்னா அப்போது நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மணி மந்திர ஔஷதம் வேலை செய்யுங்கிறது உண்மை அப்போ அந்த உடம்புல தேய்ச்சிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்த உடனே அந்த விஷயங்கள் அது இதுக்கு இது இப்போ பண்ண வேண்டியதுங்க பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அவங்களுடைய நட்சத்திரமாக அந்த ஒரு வேளை அந்த செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இருந்தா அந்த வாரம் ஸ்கிப் பண்ணிடணும் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் அவங்க கிருத்திக நட்சத்திரமா இருந்தாங்கன்னா அன்னைக்கு கிருத்திக நட்சத்திரம் வர்ற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையோ இல்லைன்னா சனிக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமையோ வர்ற மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கு அவங்க பண்ணக்கூடாது அதே மாதிரி அந்த இதை முடிச்சுட்டு வந்துட்டு மத்தியான டயத்தில் சில பேர் தூங்குவாங்க தூங்கக்கூடாது தூங்குனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து பலன் இருக்காது அதோடு சேர்த்து அன்னைக்கு இருக்கும்பொழுது சில பேர் என்ன ஒரு ஹேபிட் இருக்குன்னா என்ன தேய்ச்சி குளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுப்பாங்க அந்த நான்வெஜ்ஜுங்கிறது அன்னைக்கு வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த டயத்தில் சூடை தணிக்கக்கூடிய இதாக இருக்கும் பொழுது அதை சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த இந்த கா இந்த காலங்களில் வந்து இன்னும் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி குழந்தையே இல்லாமல் இருக்கிறவங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது உங்கள் உடல் ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அதே மாதிரி இதே இதே பிரயோகத்தை ஒருவேளை கணவனுக்கு வந்து தொழில் ரீதியாக அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அவர் வந்து மனநல ரீதியான தப்பான ஒரு சில விஷயங்களே பண்றாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா அந்த செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ணக்கூடிய நாள்லயே மிளகு அதே மாதிரி அதுலேயே வந்து பாத்தீங்க மிளகு போடுறதும் அதுலேயே கொஞ்சம் ஜீரகம் போடுறதும் அதில் ரெண்டு அஞ்சு வர அஞ்சுலேருந்து அஞ்சு வரமிளகா இல்லை ரெண்டு வரமிளகாவை போட்டு தாளிக்கிறதும் தாளிச்சுட்டு எடுத்து வைக்கிறதும் அதாவது எண்ணெயை தாளிச்சிட்டு எடுத்து வைக்கிறதும் அந்த புதன்கிழமை வரக்கூடிய காலங்களில் அந்த கணவனுக்கு அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்றதும் தேய்ச்சி விட்டுட்டு அந்த டயத்தில் நீங்கள் மனசார நினச்சிக்கிற வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா அந்த புதன்கிழமை பண்ணும் பொழுதும் முருகப்பெருமானை மனதார நினச்சி இதை நீங்கள் தேய்ச்சி விடுறதும் அவருக்கும் ஒரு அரை மணி நேரம் இதே டைமிங் தாங்க சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே இந்த இதை முடிச்சிடணும் இப்போ நான் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் சொன்னனோ இதெல்லாம் பண்ணணும் குறிப்பாக கல்யாண மாணவங்களாக இருந்தால் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் வந்து மனைவி கணவன்றது வந்து தனித்தனியாக தான் இருக்கணும் இரவு நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கும் போது இந்த கணவனோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியான அபிவிருத்திகள் சரிங்களா அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமைகளில் பண்ணக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு வரும்போது இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு அதே மாதிரி பெண் பெண்ணாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமைகள்ல பண்ணும்பொழுது நல்ல இடத்துல திருமணமும் அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல தெளிவுகளும் கிடைச்சின்ருக்குன்றது உண்மை அந்த வெள்ளிக்கிழமை பண்ணும்பொழுதும் நீங்க செய்ய வேண்டியது இதே காலங்களில் நீங்க பண்ணிட்டு குறிப்பா தவிர்க்க வேண்டியது அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் தவிர்த்துண்டு இதே மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு அதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை மனசார நினைச்சிக்கிறதும் சிவபெருமான மனசார நினைக்கிறதுக்கு காரணம் என்ன சுக்ரனுக்கு கண் கொடுத்தது யாருன்னா சிவபெருமானே சரிங்களா அப்படிங்கும் பொழுது அந்த டைத்தில் வந்து சிவபெருமான மனசுக்குள்ளே நினைச்சி ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம் இல்லை சிவ சிவ ஓம்னு சொல்லலாம் சிவம் காக்கும் சிவம் இல்லம் சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் செல் இதையும் சொல்லிவிட்டு அதே மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியது ஸ்ரீரங்கநாதரை மனசுக்குள்ளே நினைச்சிண்டு ரெங்கநாத சுவாமியே நம்ம ஓம் ரெங்கநாத சுவாமியே நம்ம அப்படின்னும் மனசுக்குள்ளே நினச்சிண்டு நீங்கள் குளிக்கும் பொழுது இதுவும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் ஜாஸ்தியாகும் குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள் வந்து படிப்படியாக விலகும் அதே மாதிரி கணவனுக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்களா சில பேருக்கு வந்து அந்த ஸ்பம் கவுண்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது மனைவி இவங்களுக்காக இந்த மாதிரி மனசில் நினச்சி மனைவி பண்ணும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் உண்டு சனிக்கிழமைகளில் கணவன் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது என்னாம்னா தொழில் அபிவிருத்திங்கிறது வந்து கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் இந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு மனசார விநாயக பெருமானம் நினச்சிக்கிறதும் அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சிக்கிறதும் அதே மாதிரி ஜாதகப்படி இஷ்ட தேவதா வழிபாடுகள் செஞ்சுட்டு இதையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்னாகும்னா வாழ்க்கையில் சகல தோஷங்களும் வந்து நீங்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இது இது நான் எதுக்கு இந்த பொறிச்சி நான் பண்ணக்கூடிய சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உடல் ரீதியாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு இன்ஃபர்மேஷன் அன்பர்களே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுதே பல விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறத எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நாளை மற்றும் ஒரு நேயர்கள் கேட்ட பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்